வணக்கம். நம்ம காலம் காலமாக முதலீட்டில் செஞ்சு வர தவறுகளை பற்றி இந்த பக்கத்தில் பார்க்க போகிறோம். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் நம்ம என்ன தவறுகள் செஞ்சுட்டு வரோம், மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு மாற்று என்ன என்பதை பற்றியும் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேமிப்பு முறைகளில் மிக முக்கியமானது எஃப்டி அப்படிங்கிற நிரந்தர வைப்பு நிதி. இதில் நம்ம எஸ்பிஐ வங்கியோட எஃப்டி வட்டி விகிதத்தை வச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்பிஐ வங்கியில் இன்றைக்கி நாம் 100,000 முதலீடு செஞ்சோம் அப்படின்னா அது 6.80%, அதாவது ரூபாய் 7,035 நமக்கு கிடைக்க போகுது. இதே இது 5 வருடங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6.85% என்ற அடிப்படையில் 40,709 ரூபாய் கிடைக்கும். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த தொகைக்கும் நம்ம சேர்த்து வருமான வரி கட்டப்போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் ஒருவர் 20% வருமான வரி ஸ்லாப்ல இருக்கிறாங்க, அதாவது ஆண்டு வருமானம் வந்து ரூபாய் 5 லட்சத்திற்கு மேலே இருக்கிற ஒருத்தர் ரூபாய் 8,000 30% வருமான வரி ஸ்லாப்ல இருக்கிற ஒருத்தர், அதாவது ஆண்டு வருமானம் வந்து ரூபாய் 10 லட்சத்திற்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ரூபாய் 13,200 ரூபாய் வருமான வரியும் கட்ட வேண்டி வரும். இந்தியாவோட பணவீக்க விகிதம், அதாவது இன்ஃப்ளேஷன் சதவீதம் வந்து 6-7% வரை இருக்குது. இப்போ வரக்கூடிய அந்த 6.85% வட்டியில் 30% வருமான வரி கட்டிய பிறகுதான் இந்த முதலீடு வந்து கிடைக்க போகுது. அந்த முதலீடு வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற அடிப்படையில் அதோட உண்மையான அளவை கூட இழந்து வரப்போகுது நம்ம கைக்கு வரும்போது. அதாவது இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு இன்னைக்கு போய் வாங்கும்போது அதோட மதிப்பு 100 ரூபாயாக இருக்குது, ஒரு வருஷம் கழித்து அதை போய் வாங்கணும்னு நம்ம நினைக்கும்போது அதோட விலை அதிகரித்திருக்கும், அதாவது 105 ரூபாயோ இல்லை அதற்கும் மேலாக சென்றிருக்கலாம். ஆனால் 30% வருமான வரி என்கிற அடிப்படையில் நம்மளோட 100 ரூபாய் எஃப்டியில் முதலீடு பண்ணும்போது ஒரு வருடத்துக்கு அப்புறமும் 104 என்கிற அளவில் தான் இருக்க போகிறது. இப்போ எஃப்டிக்கு பதிலாக வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று டெட் பேஸ்ட் கடன் பத்திரம், இன்னொன்று ஈக்விட்டி பேஸ்ட். இதில் டெட் பேஸ்டுக்கும் எஃப்டியில் கிடைக்கிற மாதிரி ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. நமக்கு விற்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அநேகமாக ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் விற்கிறாங்க. நம்ம ஏன் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை வாங்கி நான் அது ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸாக இருக்குது, இதனால் அது டைவர்சிஃபைடு, அதாவது ஒரு பன்முகத்தன்மையோட நமக்கு கிடைக்குது. இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. சராசரியாக 2-3% வந்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அல்லது மேலாண்மை செலவுகள் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ஃபண்ட் மேனேஜரோட சம்பளம், புரோக்கரேஜ் சார்ஜஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் இது எல்லாமே வந்து அடங்கி இருக்கு. இது நமக்கு தெரியாமலே மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸில் எடுத்துக்கிறாங்க. இதில் நான் இந்தியாவோட லீடிங் ப்ளூ சிப் அல்லது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆவரேஜாக 2.5% இருக்குது. இப்போ இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நான் ஒரு ஃபண்டை எக்ஸாம்பிளாக இங்கே காட்டுறேன். எஸ்பிஐயோட ப்ளூ சிப் ஃபண்டை எடுத்திருக்கேன். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.82%. நீங்கள் நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் ஃபண்டை தான் உங்களுக்கு விற்பாங்க. இதில் மாதம் 15,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் 3 வருஷத்துக்கு பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.82% இருக்குது. இதில் 3 வருஷத்துக்கு கையில் இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 5,55,000 ரூபாய். எனக்கு 3 வருஷம் கழித்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் 6,20,000 ரூபாய். இது May 2016 முதல் 2019 வரை இருந்த உண்மையான புள்ளி விவரம். இதுவே டைரக்ட் பிளானில் மாதம் 15,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் 3 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணால் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.07% என்கிற அடிப்படையில் இருக்குது. இது ரெகுலர் பிளானை விட 0.8% குறைவாக இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட் வந்து
5,55,000 ரூபாய். எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 630,000 ரூபாயாக இருக்கும். இது ரெகுலர் பிளானை விட எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் 10,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. இதுவே நீண்ட காலமாக இருந்தாலும் இல்லை அதிக தொகையாக இருந்தாலும் ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் இடையே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸில் மிக அதிகமான தொகை இருக்கும். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2-3% இருக்குது. இதுவே டைரக்ட் பிளான் வாங்கினீங்க அப்படின்னா அதை விட 0.8%-1% கம்மியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் 1-2% வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் இருக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் கூட நமக்கு பாஸ் ஆகும். ஸோ ஒரு நாளுக்குள்ளே சென்செக்ஸ் அல்லது நிஃப்டியில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக எலெக்ஷன் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்க ரொம்ப கீழே போயிட்டு கூட மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸோட டைமில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட டைரக்ட் பிளானில் வாங்கும்போது 2-3 நாள் வரைக்கும் டிலே கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரோக்கர் நெக்ஸ்ட் டே தான் அதை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்ணும்போது நீங்கள் நேற்றுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு வந்து அதை ஆர்டரை பிளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை விட அதுக்கு அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி வந்து பிளேஸ் சப்மிட் பண்ணும்போது அமௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து யோசிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேயும் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெகுலர் வேண்டாம், டைரக்ட் பிளான் போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அதுலேயும் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ எதில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதுக்கு இருக்கிற சொல்யூஷன் தான் வந்து ETF. ஸோ ETF அப்படிங்கிறது என்னது? ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது ஒரு டைவர்சிஃபைட் பேஸ்கட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ இந்தியாவோட மார்க்கெட் இண்டெக்ஸை அப்படியே வந்து ட்ராக் பண்ணுற ஈக்விட்டி ETFஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு அட்வான்டேஜாக வந்து பார்க்கலாம். ஸோ ரியல் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் டைம் அப்படிங்கிறது என்னென்னா டிமேட் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ETFஸை எப்போ வேணாலும் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் முடியும் அவங்களால. அதே மாதிரி லிமிட் ஆர்டர்ஸ். ஸோ விலையை பொறுத்து நான் வந்து வாங்கலாம் இல்லை விற்கலாம். அப்புறம் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதில் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஜாப் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறது தவிர வேறு ஒரு பெரிய ஜாப் ஒன்றும் இதில் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் நில்லுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப மிக குறைவாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது. இதில் எத்தனை பங்குகள் வேணும்னாலும் வாங்கவோ விற்கவோ முடியும். அடுத்து டைவர்சிஃபிகேஷன், அதாவது பன்முகத்தன்மை. மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதுலேயும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, சென்செக்ஸ், நிஃப்டி 100 இப்படி பல ETFs இருக்கிறதால இதிலிருந்து எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி 50 இருக்கிற ஒரு கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனி அதுக்கு பதிலாக உள்ளே வந்துடும். இது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஐடியல். இந்தியாவில் கடந்த 3 வருஷங்களாக தான் ETFs பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ETF ரொம்பவே பிரபலம். உலகத்தோட தலைசிறந்த இன்வெஸ்டரான வாரன் பஃபே 1942 S&P 500 இண்டெக்ஸில் $10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி அதோட மதிப்பு $51 மில்லியன் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ் கிடையாது. அந்த ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிக குறைவு. பர்க்ஷயர் ஹாத்வேயோட தலைசிறந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்னால கூட இந்த ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. வேர்ல்டு வைடாக $5.02 trillion ETFsல இன்வெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது SBI ப்ளூ சிப் மற்றும் SBI நிஃப்டி 50 ETF அதுக்குள்ள கம்பேரிசன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா SBI ப்ளூ சிப் 1.82% ஆகும்,
நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.07% இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு ப்ளூ சிப்பில் 9.72% தான், ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் வந்து 14.12%. அசட்ஸ்லேயும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃபில் இபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது எவ்வளவு ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இனி வர நாட்களில் இபிஎஃப் என்பிஎஸ் போன்ற முதலீடுகள்னால இடிஎஃப் இன்னும் ப்ராப்ளம் அடையவும் அதிக ரிட்டர்ன்ஸ் தரவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் நிறைய நான் இடிஎஃப்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எஸ்பிஐயோட இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நான் இப்போ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு லிமிட் ஆர்டராக நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் அது ரீச் பண்ணுதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வேல்யூ வந்த உடனே இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.